அனைத்து தொழில்நுட்ப தகவல்களையும் நம்ம மொழியில தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. தமிழால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். சோ ரெட்மியோட நோட் சீரிஸ் பார்த்தோம் அப்படின்னா பட்ஜெட் செக்மெண்ட் போன்ஸ்ல ஒரு பெஸ்டான ஆப்ஷனா இருந்துகிட்டு வருது. சோ ரெட்மி நோட் 3, ரெட்மி நோட் 4, இப்ப அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரெட்மி நோட் 5. சோ இப்ப பார்த்தோம் அப்படின்னா நோட் 5 மட்டும் இல்லாம நோட் 5A அப்படின்னு ஒரு வேரியண்டும் வரப்போகுது. சோ இந்த நோட் 5 மற்றும் நோட் 5A பத்தி இப்போவரையும் நமக்கு தெரிந்த அனைத்து தகவல்களையும் தான் ஒரு தொகுப்பா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ முதல்ல நம்ம ரெட்மி நோட் 5 பத்தி பார்க்கலாம். ரெட்மி நோட் 5 டிசைன் கிட்டத்தட்ட நோட் 4 டிசைன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு விஷயத்தை தவிர அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் நோட் 3 நோட் 4 மாதிரி பின்னாடி கொடுக்காம மீ 5 மீ 6 மாதிரி முன்னாடி வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க ஒரு ஹோம் பட்டனு கீழே. ஸோ இதன் மூலமா பார்த்தோம் அப்படின்னா இப்ப பல போன்ஸ்ல வர மாதிரி ஒன் பட்டன் நேவிகேஷன் அப்படின்னு சொல்லி அந்த சிங்கிள் ஹோம் பட்டனை யூஸ் பண்றது மாதிரி அந்த மாதிரி வரதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டிஸ்பிளே. ஸோ டிஸ்பிளே வந்து சேம் 1080p டிஸ்பிளே தான் வரப்போகுது. 5.5 inch 1080p டிஸ்பிளே, இதுவுமே வந்து ஒரு ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்பிளேவா தான் இருக்க போகுது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ப்ராசர். ஸோ ப்ராசர் விதத்துல பார்த்தோம் அப்படின்னா ஷாமி வந்து ரெட்மி நோட் 3ல 650 யூஸ் பண்ணிட்டு அடுத்து 625 போனாங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு ரிவர்ஸ்ல போறாங்க அப்படிங்கிற மாதிரி சில கருத்துக்கள் இருந்துச்சு. பட் 625 வந்து ரொம்பவே எஃபிஷியண்டா இருந்துச்சு, அதை வந்து நம்மளோட ரிவ்யூல கூட நீங்க வந்து பாத்துக்கலாம். அடுத்து ரெட்மி நோட் 5 ப்ராசர் அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டு வேரியன்ட்ஸ்ல வரப்போகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸ்னாப் டிராகன் 630 மற்றும் ஸ்னாப் டிராகன் 660. இந்த இரண்டு ப்ராசருமே பார்த்தோம் அப்படின்னா 14 nanometer மேனுபேக்சரிங் ப்ராசஸ்ல வந்து பண்ணுது. ஸோ இந்த இரண்டு வேரியன்ட்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. பிகாஸ் எதனால அப்படின்னு பார்த்தோம்னா 660 மற்றும் 630 வந்து ஒரே ஸ்லாட்ல வந்து நம்மளால வந்து ஃபிட் பண்ண முடியும். ஸோ இந்த இரண்டு வேரியன்ட்ஸும் வந்து ப்ரொடக்ஷன் அளவுல மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் வந்து தேவைப்படாது. ஸோ இந்த இரண்டு வேரியன்ஸும் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 660 மற்றும் 630 வரையினால இதுல வந்து X12 LTE மோடம் வரும். ஸோ அதன் மூலமா கிட்டத்தட்ட 600 MBPS வரையான ஸ்பீட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பேட்டரி. ரெட்மி நோட் 4ல பார்த்தோம் அப்படின்னா எக்ஸலன்ட் பேட்டரி லைஃப் இருந்துச்சு. அதுல பார்த்தோம் அப்படின்னா 4100 mAh பேட்டரி வந்து கொடுத்துருந்தாங்க. பட் ரெட்மி நோட் 5ல பார்த்தோம் அப்படின்னா 3790 mAh பேட்டரியோட வரப்போகுது. ஸோ கொஞ்சம் வந்து இந்த பேட்டரி வந்து குறைக்கிறது மூலமா ஃபோன் வந்து கொஞ்சம் ஸ்லிம் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பட் என்னை பொறுத்தவரையும் ரெட்மி நோட் 4ஓட ஃபார்ம் ஃபேக்டர் அவ்வளோ ஒன்றும் கையில பிடிக்க முடியாதபடியெல்லாம் கிடையாது. ஸோ அதே அளவு கொடுத்துட்டு பேட்டரி லைஃப் இன்னும் கொஞ்சம் பெட்டரான பேட்டரி கொடுக்கலாம் அப்படிங்கிறதான் என்னோட கருத்து. மேலும் இதுல வந்து ரொம்ப நாட்களாக நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தா குவிக் சார்ஜ் வந்து வரப்போகுது. இந்த போன் வந்து யூஎஸ்பி டைப் சி போர்ட்டோட வரப்போகுது. ஸோ இந்த ப்ராசரில் பார்த்தோம் அப்படின்னா குவிக் சார்ஜ் 4 சப்போர்ட் கூட கொடுக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்ச குவிக் சார்ஜ் 3 இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு மிகப்பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா கேமரா. ஸோ ரெட்மி நோட் 3ல பார்த்தோம் அப்படின்னா 16 MP பேக் கேமரா கொடுத்துருந்தாங்க. ரெட்மி நோட் 4ல வந்து 13 MP. இப்போ ரெட்மி நோட் 5ல மறுபடியும் 16 MP வந்து போகப்போறாங்க. ரெட்மி நோட் 5ல பார்த்தோம் அப்படின்னா 16 MP சோனி சென்சரோட வரப்போகுது. அப்பாச்சர் அப்படின்னு பார்த்தோம்னா F2.0 அப்பாச்சரோட வரும் அப்படின்னு சொல்லி லீக்ஸ் வந்து நமக்கு வந்து சொல்லுது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட் கேமராலையும் ஒரு மிகப்பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. 13 MP ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமராவோட ரெட்மி நோட் 5 வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது பர்சனலாக நான் எதிர்பார்த்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 4K வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்த்தேன். பட் அது வந்து வராது அப்படின்னு சொல்லி நமக்கு கன்ஃபார்மாக தெரியுது. பிகாஸ் லீக்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா 1080p வரையான வீடியோ தான் எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் லீக் சொல்லியிருக்காங்க. மேலும் ரொம்பவே எதிர்பார்த்தா ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனும் வராது அப்படிங்கிற மாதிரி தான் லீக்ஸ் மூலமா நமக்கு வந்து தெரியுது. அடுத்தது ரேம் மற்றும் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த போன் வந்து 3 வேரியன்ட்ஸ்ல வரப்போகுது. 3 GB ரேம் மற்றும் 32 GB இன்டர் மெமரி, 4 GB ரேம் மற்றும் 32 GB இன்டர் மெமரி, மற்றும் பார்த்தோம் அப்படின்னா 4 GB ரேம் மற்றும் 64 GB இன்டர் மெமரியோட வரப்போகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ ஆல்ரெடி ரெட்மி நோட் 4ல பார்த்தோம் அப்படின்னா 2 GB ரேம்ல ஒரு வேரியன்ட் இருந்துச்சு, அதை கலைஞ்சிட்டு மினிமமா 3 GB ரேமுக்கு போறாங்க அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். அடுத்தது ப்ரைசிங் அப்படின்னு பார்த்தோம்னா ரெட்மியோட நோட் சீரிஸ் எப்பயுமே வந்து அக்ரெசிவாக தான் ப்ரைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து 10,000 இல்லை அப்படின்னா 11,000 மினிமம் இருக்கிற வேரியன்ட் வந்து அந்த ரேஞ்சில் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து கன்ஃபார்மாக சொல்லலாம். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரெட்மி நோட் 5A. ஸோ ஒரு பாக்ஸ் லீக் வந்து வந்துச்சு. ஸோ அதன் மூலமாக தான் இந்த மாதிரி நோட்டோட 5A ஒரு வேரியன்ட் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லி பலருக்குமே வந்து தெரிய வந்துச்சு. ஸோ இதை பற்றியும் ஒரு சில லீக்ஸ் வந்து இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஃபோன் வந்து ரெட்மி நோட் 4ல யூஸ் பண்ண ஸ்னாப் டிராகன் 625 ப்ராசரோட வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்ல சில லீக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மீடியா டெக் ப்ராசரோட வர மாதிரியும் சில லீக்ஸ் வந்து காமிக்கிறாங்க. மேலும் இந்த போன் வந்து காம்பாக்டான ஃபார்ம் ஃபேக்டரோட வரும். இந்த போனோட டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தோம்னா வெறும் 5.2 inch டிஸ்பிளேயோட வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த போனோட கேமரா பார்த்தோம் அப்படின்னா இந்த போன் வந்து டுவல் கேமரா செட்டப்போட வரப்போகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பிரைமரி கேமரா பார்த்தோம் அப்படின்னா 12 MP வரும். அடுத்த இருக்கிற செகண்டரி கேமரா வந்து 13 MP வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
ஒரு கேமரா பார்த்தோம் அப்படின்னா டெலிஃபோட்டோ லென்ஸ், இன்னொரு கேமரா பார்த்தோம் அப்படின்னா ஒய்ட் ஆங்கிள் லென்ஸோட வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு பார்த்தோம்னா 5 மெகாபிக்சல் கேமராவோட வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ என்னை பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா நோட் ஃபைவ் விட நோட் ஃபைவே வந்து லோயர் வேரியண்டா இருக்காது. பிகாஸ் லோயரா இருக்கிற ஒரு வேரியண்ட் வந்து டுவல் கேமரா கொடுத்துட்டு அதுக்கு மேலே வரப்போற வேரியண்ட்ல வந்து சிங்கிள் கேமரா கொடுக்க மாட்டாங்க மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல. ஸோ அது ஒன்று இருக்கு. மேலும் பார்த்தோம் அப்படின்னா கன்ஃபார்மாவே வந்து நோட்டோட 5A ஒரு வேரியன்ட் கண்டிப்பாவே வரப்போகுது. ஸோ ஆல்ரெடி பாக்ஸ் லீக்ஸ்ல மூலமாவே நம்மளுக்கு தெரியுது. பட் அந்த வேரியன்ட் இந்தியாவுக்கு வருமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சந்தேகம் தான். நோட் ஃபைவ் கண்டிப்பாக வந்து லான்ச் பண்ணுவாங்க. நோட் ஃபைவே இந்தியாவுக்கு வரது கொஞ்சம் வந்து டவுட்டான விஷயம் என்னை பொறுத்தவரையும் பர்சனலா. மேலும் பார்த்தோம் அப்படின்னா பட்ஜெட் செக்மெண்ட் ஃபோன்ஸ்ல இப்போ டுவல் கேமரா வராது அப்படின்னு இருந்த காலம் போய் இப்போ ஹானர் 6X வந்து நோட் 4 காம்படிஷனா அந்த போன்லயே வந்து டுவல் கேமரா தான் கொடுத்திருந்தாங்க. ஸோ டுவல் கேமரா வேரியன்ட் இருக்கிற நோட் 5 வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணாங்க அப்படின்னா அடுத்த ஜென்ரேஷன்ல ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டி இருக்கும் அப்படிங்கிறதா என்னோட கருத்து. ஸோ இந்த நோட் 5 ஓட லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறந்துடாம கீழே கமெண்ட் பண்ணுங்க. மேலும் நோட் 5 நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க, மேலும் நம்ம இந்த மாதிரி லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் வீடியோ வந்து தொடர்ந்து பண்ணணுமா, அப்படி பண்ணணும் அப்படின்னா அடுத்து எந்த போனோட லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் பண்ணணும் அப்படிங்கறதையும் மறந்துடாம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடித்திருந்தா இந்த வீடியோ மறந்துடாம லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்கள் கூடயும் ஷேர் பண்ணுங்க. டெக்ஸ்ட் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.